Hi, my near and dear ones, welcome back to Prem's Frame. After a long gap, நம்மளுடைய சேனலில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு சடனாக நேற்று ஈவினிங் வந்து தலைவர் வந்து டக்குன்னு காரில் இருந்து வந்து இறங்கிட்டார். எங்கள் வீட்டுக்கு இல்லை, அப்டேட்டாக வந்து இறங்கிட்டார். ஸோ தலைவர் அவர்கள் நடிச்சிட்ருக்கிற ஜெயிலர் படத்தோடைய அப்டேட் வந்து நேற்று ஈவினிங் வந்து 6 o'clock வந்தது. நான் ரொம்ப லேட்டு தான் நீங்கள் திட்டுறது வந்து எனக்கு கேட்குது, பட் நிறைய காரணங்களால் நம்மளால் வீடியோ அடிக்கடி போஸ்ட் பண்ண முடியலை. ஓகே கைஸ், இப்போ அந்த ஜெயிலர் அப்டேட்டை பற்றி ஒரு சின்ன ரிவ்யூ நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே கைஸ், ஜெயிலர் வந்து நேற்று ஈவினிங் 6 மணிக்கு வந்து ஜெயிலருடைய டேட் அப்டேட் வந்தது. 10 August வந்து ஜெயிலர் வந்து ரிலீஸ் ஆகிறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அஃபிஷியலாக. ஸோ அந்த அஃபீஷியலோடு சேர்ந்து ஒரு சின்ன கிளிம்ஸே வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், நெல்சன் வந்து ஜெயிலர் படம் வந்து டைரக்ட் பண்ணிட்டுருக்கிறாரு. பீஸ்ட் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஃப்ளாப் படத்துக்கு பிறகு மிகப்பெரிய ஃப்ளாப், மிகப்பெரிய ஹிட்டுன்னு நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், மிகப்பெரிய ஃப்ளாப் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, சிச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. ஸோ நம்ம நிறைய நெல்சன் எதிர்பார்த்தோம், அது என்ன காரணங்களால் வந்து அந்த படம் வந்து ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. அட் த சேம் டைம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாத்தை அப்படிங்கிற படமும் மிகப்பெரிய ஃப்ளாப் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுச்சு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபீல்டில் அவங்களுடைய டேலண்ட்டை வந்து மறுபடி ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் வந்து அவர் வந்து நம்மக்கிட்ட ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அவர் நிறைய படங்கள் வந்து பண்ணிட்டாரு. பட் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு. ஸோ ஜெயிலர் படம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு லெவலில் வந்து இந்த படம் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஜெயிலர் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டோட வந்து அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லா சீனுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து அந்த கதையை வந்து ப்ரெடிக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு எய்மோடைய தான் வந்து அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணியிருக்காங்கங்கிறது நல்லாவே தெரியுது. எல்லா ஃப்ரேமும் வந்து வேக வேகமாக நகருது, டக்கு டக்குன்னு கட் பண்ணுறாங்க, டக்கு டக்குன்னு இருட்டாக்குறாங்க, பிளாக் அவுட் கொடுக்குறாங்க, திருப்பி மறுபடியும் வந்து சீன் வந்து ஓப்பன் ஆகுது, அதில் நிறைய கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, டக்கு டக்கு டக்குன்னு மூவ் ஆகி போயிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் யாருமே இப்படி வந்து சீனை வந்து ஹிடன் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு டார்கெட்லேயே தான் இந்த வீடியோ வந்து மேக் ஆகிருக்குங்கிறது பார்த்தாலே தெரியுது. ஸோ ஃபஸ்ட்டு அப்படி இருந்து நம்ம ஆளுங்க வந்து ஸ்லோ பண்ணி போட்டு பார்ப்பாங்க இல்லையா, அது மாதிரி நம்ம பார்த்ததில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்ட இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரால் வரக்கூடிய ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து அங்கே வராரு, கேட்டுக்கிட்ட நிற்கிறாரு. அவருக்கு அடுத்து டப்புனு அப்படியே கட் பண்ணாங்க அப்படின்னா வந்து வரிசையாக மகாநதி சங்கர், அடுத்து வந்து அப்படியே ஒவ்வொரு கேரக்டராக அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு வேகமாக போயிட்டே இருக்கிறாங்க இல்லையா. ஒவ்வொரு கேரக்டருமே வந்து அதுக்கு வந்து வெயிட் இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த கதையை வந்து அவங்க காட்டும் போது. அண்ட் வந்து இது ஒரு யூஸ்வல் ஸ்டோரி மாதிரி கண்டிப்பாக தெரியல, இதில் ஏதோ ரொம்ப வந்து ஒரு ஆழமாக டீப்பாக டெப்த்தாக சம்திங் வந்து இதில் வந்து சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அட் த சேம் டைம் வந்து தலைவரை வந்து நம்ம பிளாக் ஹியூமர் இருக்கு இல்லையா, இந்த கண்டென்ட்டில் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இந்த படத்தில் தலைவர் வந்து பிளாக் ஹியூமரில் நடிச்சிருக்கிறாரு, அட் த சேம் டைம் மாஸுக்கு குறைவில்லை, ஆக்ஷனுக்கு குறைவில்லைங்கிறது இந்த ட்ரெய்லர் கட்டிலேயே இந்த சின்ன டீசர் கட்டில் நல்லாவே தெரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா வேக வேகமாக கேரக்டரை காட்டுறாங்க, கேரளாவில் நடக்கிற மாதிரி சில வீடு சில அமைப்புகள் இருக்குது, அங்கே இருக்கிற ஆட்கள் மாதிரி இருக்குது, ஒவ்வொரு கேரக்டராக காட்டுறாங்க. குறிப்பாக வந்து ஜாக்கி சிராப் வராரு, கிஷோர் வராரு, ஜாஃபர் வராரு, அதை விட பார்த்தீங்கன்னா ரொம்ப மாசாக ரெண்டு பேர் வராங்க. குறிப்பாக நம்ம சொல்லி ஆகணும், ஒன்று வந்து நம்ம கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் வராரு, இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லால் ஏட்டன் மோகன்லால் அவர்கள் கண்ணாடி போட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு பயங்கர மாசாக ஒரு கெத்தாக வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ள நுழையிற மாதிரி இருக்குது. எல்லாருமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சலாம் வைக்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்துருக்கிறாங்க, அதை பார்க்கும்போதே கூஸ் பம்பாக இருக்குது, ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் மாதிரி இருக்குது. மோகன்லால் அவர்களுடைய அந்த போர்ஷன் வந்து சம்திங் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் மாதிரி இருக்குது. இதெல்லாம் முடிச்சு எல்லாம் முடிச்சோன்னா கடைசியாக வந்து ஒரு கார் வந்து வேகமாக நிற்கிது, அந்த காரில் வந்து ஸ்பீடு கேப்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த காரோடைய டோரை ஓப்பன் பண்ணோன்னே அப்படி தலைவர் வந்து அனிருத்தோடைய பிஜிஎம்மில் அப்படி காலை வெளியே எடுத்து ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உளி வச்சு ஒரு இடத்துல அடிச்சிட்டு இருக்கிறாங்க, சிலை செதுக்கிற இடத்துல அந்த இடத்துல வந்து இந்த மணல்லாம் பறக்குது, அந்த மணலுடைய அந்த புகையுடைய மூட்டத்தில் தலைவருடைய ஃபேஸ் பயங்கர மாசாக இருக்குது, வேற ஒரு லுக்கில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்கப்னு சொல்ல முடியாது, மேக்கப் இல்லைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரியலாக இந்த ஏஜில் வந்து தலைவர் எப்படி இருப்பாரோ அதில் அந்த ஸ்டைல் குறையாமல் மாஸ்க் குறையாமல் அதை மேக் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இறங்கி நின்று அந்த தலைவர் வந்து அதை பார்க்குற ஒரு சின்ன ஸ்மைலு, ஒட்டுமொத்த தியேட்டரும் என்ன ஆக போகுதுன்னு தெரில இந்த சீனுக்கெல்லாம். ஸோ இது வந்து ஏதோ ஒருத்தரை யாரோ ஒரு கேங்கையோ இல்லை சம்திங் ஒருத்தரையோ வந்து சீரியஸாக தலைவர் வந்து தேடுற மாதிரி கதை போகிற மாதிரி இருக்குது. எல்லா ஆர்டிஸ்டும் இதில் இருக்கிறவங்க எல்லாமே கேரக்டர் எல்லாமே ரொம்ப வெயிட்டான கேரக்டரு. தலைவரை மாஸ் மொமெண்டில் பார்த்து ரொம்ப நாளாச்சு, அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ இந்த படத்தில் கண்டிப்பாக வந்து இது ஒரு ஹியூஜ் சக்ஸஸாக இருக்கும், மறுபடியும் வந்து தலைவர் வந்து தான் யார் அப்படின்னு நிரூபிப்பாருங்கிறது இந்த
வீடியோவில் தெரியுது. எதிர்பார்க்குறோம், பட் அவுட்புட் எப்படி இருக்குங்கிறது நம்ம வந்த பிறகு தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். பட் பார்த்த வரைக்கும் ஜெயிலருடைய இந்த வீடியோ இருக்கு இல்லையா, ரொம்ப மாசாகவும் ரொம்ப டெப்த்தாகவும் ரொம்ப வந்து இன்டென்ஸாகவும், அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே நல்ல படங்கள் கொடுத்து ரொம்ப தெளிவான கதைகளை செலக்ட் பண்ணி நடித்த ஆட்கள் தான் இருக்கிறாங்க. நம்ம சின்ன வயசில் வந்து விளையாடும் போது கிரிக்கெட்டுக்கு இல்லைனா ஏதாவது ஒரு கேமுக்கு வந்து நம்ம ஆள் எடுப்போம் இல்லையா, அது மாதிரி லோகேஷ் கனகராஜ் வந்து நான் வந்து சஞ்சய் தத், இந்த பக்கம் வந்து நெல்சன் வந்து நான் வந்து மோகன்லால், இந்த பக்கம் லோகேஷ் கனகராஜ் வந்து அர்ஜுன், இந்த பக்கம் வந்து நெல்சன் வந்து யார் எடுக்கிறாரு சிவராஜ்குமார், இப்படி நம்ம ஆள் எடுப்போம் இல்லையா, அது மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வந்து பயங்கரமாக கேஸ்டிங்கை வந்து குவிச்சு வச்சுருக்கிறாங்க. பார்ப்போம் ரெண்டு பேர்த்தில் வந்து யார் வந்து ஹியூஜ் சக்ஸஸ் கொடுக்குறாங்க, இல்லை ரெண்டு பேருமே ஹியூஜ் சக்ஸஸ் கொடுத்தாலும் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப நல்லது, நம்மளை மாதிரி ஆடியன்ஸுக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம இதை வந்து ஒரு ஹியூஜ் சக்ஸஸ் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்டு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ஜெயிலர் நம்மளை வந்து சிறைப்பிடிக்கிறாரா இல்லையா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட நம்ம இன்னொரு நாள் சந்திப்போம். அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் பிரேம் நிஷாந்த் அண்ட் திஸ் இஸ் யுவர் பிரேம்ஸ் ஃப்ரேம். டாடா, பை பை.